வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேன்சர் டெஸ்டிமோனியல். எதுக்கு சார் கேன்சர் டெஸ்டிமோனியல், நிறைய புத்தர் சிலை எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய புத்த பூர்ணிமா அனௌன்ஸ்மெண்ட் நீங்க பாருங்க, என்னுடைய லாஸ்ட் வீடியோ, அதுல சொல்லியிருப்பேன். என்னுடைய அடுத்த வீடியோ வந்து கேன்சருக்கான டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதோட கண்டினியூஷனா தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். சோ நம்ம ஆல்ரெடி ஒரு கேன்சர் டெஸ்டிமோனியல் போட்டிருக்கோம். இந்த கேன்சர் டெஸ்டிமோனியல் ஒரு லைஃப் சேஞ்ச் நீங்க பார்க்க போறீங்க. இந்த பேஷண்ட் த்ரோட் கேன்சர், கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்களுடைய சேஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மிராக்குலஸா இருக்குங்க. அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அப்ளை பண்ற அந்த போட்டோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ஒரு விஷயம் சரியாகாது, நம்ம எவ்வளவு செலவு பண்ணி சர்ஜரிஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கீமோதெரபி ரேடியேஷன் எது பண்ணியும் சரியாகாம வாய் வழியா மருந்து சாப்பிட்டு சரியாகுதுன்னா வேற என்னங்க வேணும். நம்ம நிறைய டெஸ்டிமோனியல் போட்டிருக்கிறோம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஸ்கின் பிரச்சனை, சொரியாசிஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பட் என்னைக்குமே ஸ்பெஷலான வீடியோனா அது கேன்சர் தான் இல்லைங்களா? பிகாஸ் அதுதான் வந்து உலக மக்களையே ஒரு பயத்துல வச்சிருக்குது. சரி செய்யவே முடியாது, நம்ம எவ்வளவோ வீடியோஸ் பேசியிருக்கோம், சரி செய்ய முடியாதுன்னு ஒரு நோயே கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்க, ரொம்ப கிளியரா புரியும். ஸோ இந்த டெஸ்டிமோனியல் போற நோக்கமே மக்கள் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு நோயா இருந்தாலும் வாய் வழியா சாப்பிட்டு சரி செஞ்சுக்க முடியும், நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஆர்டிசம், ஏடிஎச்டி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதுக்கு முழுமையான தீர்வு இருக்கிறது. எப்படி சார் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உடலை மட்டும் ட்ரீட் பண்றது இல்ல, மனசை மட்டும் ட்ரீட் பண்றது இல்ல, மனசு உடம்பு சோல், மைண்ட் பாடி சோல் அப்படின்ற மூணு ஆஸ்பெக்டையுமே தான் நம்ம ட்ரீட் பண்றோம். நம்ம இந்திய மலர் மருத்துவம் உடம்புக்கானது, பேட்ச் மலர் மருத்துவம் மனசுக்கானது. அது ஒரு காம்பினேஷனா நம்ம சேர்த்து எடுக்கும் பட்சத்துல கேன்சர் மாதிரி இருக்கக்கூடிய நோய் சரியாகும். அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் தான் இப்ப போட போறோம். வாங்க நம்ம வீடியோவில் போலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். இதுதான் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுங்க. இவங்களுக்கு ஓரல் கேன்சரு, இவங்களுக்கு வந்து த்ரோட்லேயும் வாயிலையும் தான் கேன்சர் இருக்குது. இவனுடைய நாக்கை நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்றது. இப்போ அடுத்து இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த ஃபோட்டோவில் நாக்கு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்க. அதாவது அந்த பேஷண்ட்டால் சாப்பிட முடியல, அந்த பேஷண்ட்டால் முழுங்க கூட முடியலங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப மோசமான விஷயம் நினச்சி பாருங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? ஒரு முழுங்க கூட முடியாதுன்னா அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி நினச்சி பாருங்க. இப்போ அவ்வளோ அழகாக சரியாகி இப்போ அந்த பேஷண்ட்டுடைய வாய்ஸ் மெசேஜ், அவங்களுடைய கார்டியன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. பேஷண்ட் எப்படி இருந்தாங்க மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மருந்து சாப்பிட்ட பிறகு எப்படி மாறி இருக்கிறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, கேட்டுட்டு வாங்க. த்ரோட்டில் வந்து கேன்சர் கட்டி இருந்ததுன்னு சொல்லி மெடிசன் கொடுத்துருந்தோம். வாயெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புண்ணு மாதிரி ஆகிட்டு இருந்ததுங்க. சுத்தமாக அவங்க தண்ணி மாத்திரம் தான் குடிக்கிற நிலைமையில் இருந்தாங்க. மிக்சியில் போட்டு நல்ல கஞ்சி மாதிரி தண்ணி மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால முழுங்க முடியும். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்போது களி சாப்பிட்றாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, சாம்பார் அவங்களுக்காக தனியாக வச்சுருந்தாங்க, காரம் இல்லாமல் கொஞ்சம் கூட காரம் படக்கூடாதுங்க. இப்போ நாக்கெல்லாம் நல்லா இருக்குது, அந்த புண்ணு எல்லாம் இல்லை, ஆறிட்டு இருக்குதுங்க. நம்ம எல்லாருக்கும் செய்கிற வீட்டில் சாப்பிட்ற அதே சாம்பார் சாப்பிட்றாங்களாம், நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, களி சாப்பிட்றாங்க, சாதம் கூட வந்து மிக்சியில் அடிக்கிறது இல்லைங்க. இப்போ கையிலேயே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்தாக்கா நல்லா சாப்பிட்றாங்க. அடுத்தது வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதா சொல்கிறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்களாம், டயர்ட்னஸ் எல்லாம் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்குதுங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக இருந்தது வந்து தொண்டையில் கேன்சர் கட்டிங்க. அவங்க தொண்டையெல்லாம் இறுகிட்டு இருந்தது, முழுங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. இப்போ நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மலர் மருத்துவம்ன்றது எவ்வளோ மகத்துவமானதுன்னு. இந்த மாதிரி நிறைய கேன்சர் டெஸ்டிமோனியல் இருக்குங்க. போடுறதுக்கு தான் நேரம் இல்லை. நம்ம ஃப்ராங்காக சொல்ல போனால் நமக்கு போகிறது தான் நேரம் இல்லை. அவ்வளோ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸு, வேறு வேறு ஊரில் நம்ம கேம்புக்கு போகிறோம். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருவண்ணாமலை, குடியாத்தம், இவ்வளோ ஊரில் நம்ம பார்க்கறதுனால வீடியோ போகிறதுக்கு நேரம் இல்லைங்க. இல்லைனா எவ்ரிடே என்னால் ஒரு வீடியோ போட முடியும். அவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் குவிஞ்சிருக்கு. பட் கூடிய விரைவில் எல்லா டெஸ்டிமோனியல்ஸுமே நான் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த டெஸ்டிமோனியல் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. எங்களுடைய சர்வீஸையும் மலர் மருத்துவத்துடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய
சந்தோஷத்தை தரும். நம்ம இதை சோல்ஃபுல்லா மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தை தாங்க இதை செய்யறோம். அதோட விளைவா தான் யூனிவர்ஸுடைய கைடன்ஸும் பிளெஸிங்ஸும் எனக்கும் நம்ம பேஷன்ஸும் கிடைக்குது. அவ்வளவு வேகமா சரியாகிறாங்க. மலர் மருத்துவம்ன்றது தாங்க வெரி 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 மாடர்ன் டே மெடிசனுங்க. 1936 தான் கண்டுபிடிச்சாரு. இன்னும் 2036 கூட ஆகல, இன்னும் ஒரு செஞ்சுரி கூட ஆகல. ரொம்ப 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 மாடர்ன் மெடிசன். அதோட விளைவா தான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கியூர் சொல்யூஷன் உடனே கிடைக்குது. சோ இந்த கேன்சர் டெஸ்டிமோனியல உங்களுக்கு ஷேர் பண்றதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வேகமா சரியாகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய எவிடன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற எந்த கேள்விகள் இருந்தாலும், சார் இந்த மாதிரி நோய் சரியா இருக்கா, இல்ல வேற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தாலும், ஒரு கியூரியஸா நீங்க இருந்தீங்கனாலும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கான கிளாரிட்டியை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல தரேன். ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.